புகை பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மாநில குற்ற ஆவண காப்பகத்தில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் கணினி மயமாக்க டிஜிபி அசோக் ராஜன் உத்தரவிட்டுள்ளார். தேவையற்ற ஆவணங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு பல முக்கிய வழக்குகளின் ஆவணங்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு பாதுகாக்கப்படும் என தெரிகிறது. சின்ன கேஸ் ஃபைல்னா 3 வருஷம், பெரிய கேஸ் ஃபைல்னா 8 வருஷம். அந்த தேதிக்குள்ள இருக்கிற கேஸ் ஃபைல் மட்டும் கம்ப்யூட்டர்ல ஏத்துங்க, மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்கிராப் பண்ணுங்க. இந்த ஃபைல் ஸ்கிராப் சார், போடுங்க சார். சீக்கிரம் இல்லம்மா. சசி, கம்ப்யூட்டர்ல ஏத்துறதுக்கு. அது நம்பர் 4. டிஎஸ்பி தீரன். குட் மார்னிங் சார், நான் எஸ்சிஆர்பிலிருந்து எஸ்ஐ சசி பேசுறேன் சார். நீங்க விசாரிச்ச இன்டர்ஸ்டேட் கிரைம் கேஸ் ஃபைல் பண்ணி சார். எந்த கேஸ் என் வாழ்க்கையை மொத்தமா புரட்டி போட்டுச்சோ, எந்த கேஸ் நான் மறக்கணும்னு நினைச்சனோ, அது இந்த போன் கால் மறுபடியும் ஞாபகப்படுத்திடுச்சு. என் மொத்த லைஃபும் ஒரு செகண்ட்ல கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. Oh.
சசி. ப்ளீஸ் என்னை விட்டுருங்கள. இப்படிலாம் பண்ணா போலீஸ் உங்களை சும்மா விட்டுருமா? கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசனை பண்ணுங்களேன். எனக்கு புத்திசாலித்தனம் பிடிக்காது. ஏன்னு கேளு. ஏன்? மனுஷனோட புத்திசாலித்தனம் பல பேரை ஏமாத்திருக்கு, அடிமையாக்கிருக்கு, பல இனங்களையே அழிச்சிருக்கு, என்னையும் திருடனாக்கிருக்கு. அதனால எனக்கு எப்பவுமே புத்திசாலித்தனம். இது கிரைம் ஸ்பாட்ல அக்யூஸ் யூஸ் பண்ண கத்தி எப்படி எடுப்பீங்க? எப்படி கத்துக்கிட்டீங்க? சினிமா பார்த்தாப்பா? ஆமாங்க சார். நெக்ஸ்ட் ஏன் இப்படி எடுத்தீங்க? கை ரேகைங்கிறது வேற மாதிரியான பாடி ஃப்ளூயிட்ல பதியிறது தான் சார். கட்சி போட்டு எடுத்தாலும் அழிஞ்சிடும். கிரிமினல் எந்த பக்கம் பிடிச்சிருப்பான்னு விஷுவல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல மினிமம் ஹேண்டிங் எடுக்கணும் சார். குட், கிளாப் ஃபார் இட். ஒரு வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு தீபாவளி லீவுக்கு ஊருக்கு போனேன். வேகமா தட்டுறா, சீரியல்ல மூழ்கி இருக்கீங்க. இந்த டைம்ல ரெண்டு க்வெஸ்சன்ஸ் படிச்சிருப்பேன். டைம் வேஸ்ட். யார் வேணும்? தீரா, இப்பதான் வரியாடா? வா மகேஷ். எதிர் வீட்டு வாதியார் பொண்ணுடா, புதுசா குடி வந்திருக்காங்க. மேக்கப் செட் வாங்கிட்டு வந்தாடா? எத்தனை வாங்கி தருவாண்டி, வேலையில ஜாயின் பண்ணட்டும். போய் குளிச்சிட்டு வாடா, ரெண்டு பேரும் சாப்பிடுவீங்க. உன்னை தண்டத்துக்கு கலக்குறாங்க நினைச்சேன். பரவாயில்லையே, ரூமி அழகா மாத்திட்ட. நான் இல்ல, இப்ப போனால எப்படியா? அவதான் அதானே. அம்மா அவன பயங்கர படிப்பு போல 20 செகண்ட் வச்சு ஆச்சு ஃபீல் பண்றா. ஐஎஸ் வந்து படிக்கிறாளோ? படிப்பு தான், ஆனா அவ வீட்டுலதான் படிக்கிட மாட்டாங்களே. பொண்ணு படிச்சுட்டு இருக்குன்னு சொன்னாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுல இருந்தே படிச்சுக்கிட்டோம். நான் படிக்கணும், நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. சரி சரி, அழகா படிக்கணும். அழகா எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். இருமா,
இந்த காலத்துல பொண்ணுங்க தானே படிச்சு குடும்பத்தை காப்பாத்துறாங்க. படிக்கட்டுமேமா. நீங்க வேறமா. அவ பிளஸ் டூ ஃபெயில் ஆகி பல வருஷம் ஆச்சு. ஏதாவது வேலை சொன்னா படிக்கிறேன்னு புக் எடுக்க வேண்டியது. புக்குக்குள்ள ஒளிச்சு காமிக்ஸ் படிக்கிறது. இன்ட்ரஸ்டிங். அப்புறம் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? போலீஸ்காரங்கிட்ட நக்கல். சேலத்துக்குள்ள மனசுக்குள்ள நானும் இருப்பேன்னா அடி அண்டி உள்ள ஒன்ன நினைச்சா பொறங்க நினைப்பேன் சேல காத்துல பறந்தா மூச்ச மறக்குது மனச பறிக்குது காத்துல பறந்தா மூச்ச மறக்குது மனச பறிக்குது உதட்டோர மிச்சத்திலே மனச கொடுப்பேண்டி மிச்சத்திலேயே மனச கொடுத்தேண்டி உசுரம் கொடுத்தேண்டி என்ன இல்ல கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு சும்மா பேசலான்னு அப்பா கிட்ட சொல்லுவா செல்லகுட்டி செல்லகுட்டி எதிர் வீட்டு பொண்ணு பிரியா இருக்கால ஆமா இருக்கா அவ என்ன லவ் பண்றான்னு நினைக்கிறேன் அதே என்கிட்ட சொல்ற நீ பண்ணல விடு நானும் தான்மா நீ தான்மா ஹெல்ப் பண்ணு நான் உனக்கு தங்கச்சி மாமா இல்ல தங்கச்சி கிட்ட போய் டேய் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான்டா ஃப்ரெண்ட்னு ஒரு சமூகமே இருக்கு சும்மாடா நீ வேற வேற பேத்திக்கிட்ட இங்க பாரு ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு அண்ணனுக்கு சமம் நாலு தம்பிகளுக்கு சமம் லவ்னு வந்துட்டா நூறு மாமாக்களுக்கு சமம்டா கண்டிப்பா லவ் பண்றான் மச்சி ஆனா கன்ஃபியூஸ் பண்றான் சொல்லவே மாட்டேங்கிறான் ரஜினி படத்துல மட்டும்தான் பொண்ணுங்களே லவ் சொல்றதெல்லாம் நிஜத்தில் நடக்காது நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணு சொல்லு ஃபாலோ பண்ணு நெஞ்ச தொட்டு போறவளே உன்னோட நானும் வரேன் ஏமிச்சி நம்ம டிஎஸ்பி ஆக போறோமே ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தறமே நல்ல ஃபீலிங் இருக்கா குட் பை நீ சிஎம் ஆவே இருந்தாலும் ஏஎம்பிஎம் பார்க்காம சுத்தினா தான் பொண்ணுங்க சிக்குவாங்க ஓடு பிரியா பிரியா பின்னாடியே சுத்தின அப்பா கிட்ட சொல்லிருவேன் என்னவா அப்பா கிட்ட சொல்லிருந்தாடா பெரியார் பெரியாள் தான் மச்சி அவர் சொன்னது கரெக்ட் தான்டா எப்படி பின்ன மேடம் பல வருஷம் கஷ்டப்பட்டு வேண்டியும் பாஸ் ஆகலன்னா கடவுள் இல்லன்னு தானே அர்த்தம் தம்பி கஷ்டப்பட்டு வேண்டினா மட்டும் பத்தாது கஷ்டப்பட்டு படிக்கணும் கஷ்டப்பட்டு படிச்சுதான் பாஸ் ஆகணும்னா அப்புறம் கடவுள் எதுக்கு போய் சேலத்துக்குள்ள மனசுக்குள்ள நானும் இருப்பேன்னா அடி அண்டி உள்ள ஒட்டை மாடியில் நீ நடந்து நடந்து படிக்கிறாயே அது வரலாறு வரலாறு இல்ல கணக்கு அதத்தான் ரொம்ப வருஷமா எழுதுறா அப்புறம் என்ன சௌரியமா பெஞ்ச் போர்ட் சைட் அடிக்கிறாப்புக்கு அருமையான கவிதை சொன்னி கண்டுக்கவே மாட்டேங்கிறான் வேணும்னே சுத்த விடுறா அவளை நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்கேன் எப்ப தம்பி ஜாயின் பண்றீங்க ஃபீல்ட் ட்ரைனிங் முடிஞ்சோன்னு நீ குரூப் ஒன்னு எழுதி போலீஸ் ஆயிட்ட ஆனா இங்க ஒண்ணு வாத்தியார் பொண்ணு ஃபெயில் ஆனா அசிங்கமாச்சேன்னு பாக்குறேன் இந்த வருஷம் மட்டும் பாஸ் பண்ணல எவனாவது எம்எல்ஏ எம்பின்னு படிக்காத பயலுக்கு கட்டி வச்சிட வேண்டியதா அங்கிள் அவசரப்படுறீங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க தம்பி அது என் தங்கச்சியை படிக்க வைக்கும் போது அப்படியே பிரியாக்கும் சொல்லி கொடுத்து பாஸ் பண்ண வச்சிடறேன்னு சொல்ல வந்தேன் இல்ல தம்பி வயசு பொண்ணாச்சேன்னு பாக்குறேன் போலீஸ் பயப்படுற தம்பி
நீ தான் இவளுக்கு சரியான ஆளு. அப்பா வேணாம், அப்பா வேணாம்ப்பா. உங்க அப்பா பர்மிஷனோட எப்படி உள்ள வந்த பாத்தியா? இதெல்லாம் நீ வரைஞ்சதா? பயங்கர கிரியேட்டிவா இருக்க. போங்க போங்க, அங்கிள்ட்ட படிச்சு அங்கிள் மாதிரியே பெரிய ஆளா. பிரியா கெட் ரெடி. இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கேன் டெஸ்ட் வச்சு பாத்துருவோமா? க்வெஸ்சன் பேப்பர், 10 நிமிஷம் டைம். பிரியா ஃபெயில் ஆகுறது உன்னாலதான் இருக்கு. இவ்வளவு சவுண்ட் டிவி பாத்துட்டே இருந்தா படிப்புல எப்படி கான்சென்ட்ரேஷன் வரும்? சாரி தம்பி. சித்ரகா வீட்ல இருக்கீங்களா? ஐயோ டைம் ஆயிடுச்சு. தம்பி ஏற்கனவே மங்கை போயிட்டா, மலர் வரனையா என் பொண்டாட்டி மாதிரி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. கதவை சாத்திட்டு கம்மியா சவுண்ட் வச்சு பாருங்க. தேங்க்ஸ் தம்பி. செல்லகுட்டியே சொல்லி தொல, மேக்கப் செட் வாங்கி தரேன். அண்ணனுக்கு ஒரு டீ ப்ளீஸ். குழந்தைகளே குனிஞ்சு தலை நிமிராம படிக்கணும். உன்ன இந்த ஜென்மத்துல உன்னால பாஸ் பண்ண முடியாது. பேசாம மாமா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு செட்டில். எங்கள் வீட்டில் இருந்த மீராபாய் கிழிந்து விட்டது, புதிதாக ஒன்று வாங்க வேண்டும். போன டெஸ்ட்ல இதே பதில் தான் எழுதினேன். எங்க அப்பா திருத்தி 2 மார்க் போட்டாரு. என்னப்பா கண்ணை மட்டும் விட்டு தம்பி, தோலை உரிச்சி எடுத்து அப்பா அவர் சொல்றத செய். டார்ச்சர் பண்ற பாப்பா பாவம்ல, சின்ன பாப்பால ப்ளீஸ். பாப்பா உன்னை படிக்க சொல்லவே இல்லையே, லவ் பண்ணதானே சொன்னேன். மாமா ஐ லவ் யூ சொல்லு, கூட்டுறேன். முடியாது போட, என்னது போட தலையில அடிச்சா எனக்கு செம்ம கோவம் வரும். சரி ஐ லவ் யூ வேண்டாம், மாமாவுக்கு ஒரு முத்தம் கூட கூட்டுறேன். முதல்ல அடிச்சதுக்கு சாரி சொல்லு. கண்ணம் முடிச்சு சொல்லு. ம்
இப்படிதான் சாரி சொல்வாங்களா? அப்பா கிட்ட சொல்றேன் இரு. ஷாருக் கான் தாஜ்மஹாலை கட்டினா. அம்மா நாளைக்கு ட்ரைனிங் போக உன்னை பேக் பண்ணிக்க சொல்லிச்சு. ரொம்ப சந்தோஷப்படாத, பக்கத்துல ட்ரைனிங், சீக்கிரம் வந்துருவேன். பில்லு ட்ரைனிங் மாடல் தெரியுமா சார்? பாரா கான்ஸ்டபிளா 1 வீக் ஸ்டேஷன் முன்னாடி நிக்கணும், கேடி செக்கிங் அண்ட் தபால் டியூட்டில 1 வீக் ஒர்க் பண்ணணும், ரைட்டரா 1 வீக் ஒர்க் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸ் எழுத கத்துக்கணும், எஸ்ஐயா 1 மாசம் ஒர்க் பண்ணி ஸ்டேஷன் மெயின்டெனன்ஸ் கத்துக்கணும், இன்ஸ்பெக்டரா 2 மாசம் ஒர்க் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் அண்ட் அவங்க டியூட்டிஸ் தெரிஞ்சுக்கணும், டிராபிக் அண்ட் டிஎஸ்பி ஆஃபீஸ்ல எல்லா டிவிஷனும் அசோசியேட் ஆகணும் சார். காலேஜ் பசங்க சார் ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட் சார். கொடுங்க சார், டூவீலர்க்காரர் தான் ஹெட்லைட் போடாம வந்துட்டானு சார். பொய்யா சொல்றா? கண்டிப்பா லைட் போட்டு தான் வந்திருக்கான். எரிஞ்சிட்டு இருக்கும் போதே பல்ப் உடஞ்சு ஆக்சிஜன் போட்டு டங்ஸ்டன் சாம்பல் ஆயிருக்கு, போடாம வந்திருந்தா அப்படியே இருந்திருக்கு. புத்து ரிப்போர்ட்ல எழுதிக்கோங்க. என்ஆர்ஐ மர்டர் கேஸ் சார். மோகனா இந்த வீட்டை சுத்தி சுத்தியே வந்தது, ஆனா பாடியே கிடைக்கல. பிரியாணி செலவு வருஷத்துக்கு 2-3 லட்சம் ரூபாய் செலவாகும், அதுக்கு ஒரு வழி சொல்லிட்டா நாங்க லஞ்சமே வாங்க மாட்டோம். இருக்கிறவன்ட்ட வாங்கிக்கங்க, இல்லாதவன விட்டுருங்க. இதுக்கு நடுவுலதான் நீங்க சட்டத்தை காப்பாத்தி ஆகணும். செல்லக்குட்டி டீ வேணுமாப்பா தம்பி? அடிக்கடி டீ போயிட்டு இருக்கு, மாட்ட போறீங்க. குழந்தைகளே அக்கா தனியா கஷ்டப்படும், போய் ஹெல்ப் பண்ணுங்க, போங்க போங்க போங்க. படிச்சு நடிச்சது போதும். மாமா உடம்பு வலிக்குது, அமுத்தி விடு. முடியாது, படிக்க சொன்ன ஐ லவ் யூ சொல்லணும். உங்க அப்பாட்ட சொல்லுவா? அங்கேல் பண்ணி தொலைக்கிறேன். அப்படியே முதுகு வச்சு மசாஜ். அப்படியே பாடிக்கிட்டே மிதிக்கலாம். ஏய் இறங்கண, அடிதான். ஏண்டி படிக்கிற புக்ல கோலம் போட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கியே, உருப்பிடுவியா? காணாம போன போட்டோ எல்லாம் இங்கதான் இருக்கா? போலீஸ் மாமா லூசு. ஐ லவ் ஏண்டி, அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு ஐ லவ் யூ எழுதி வச்சிருக்க. அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னேன், லவ் பண்ணலன்னு சொல்லலையே. சரி நீதான் மாமாவை பார்த்தோன்னா அவளை மயங்கிட்ட. அதானே அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஆ போட்டோ பார்த்த உடனே அப்புறம் ஏன் அழை விட்ட? சும்மா மூஞ்சி ஓகே, கேரக்டர் பத்தி தெரியும் வேணாமா? அழை விட்டதுக்கு சாரி சொல்லு. உங்க ஊர்ல இப்படிதான் சாரி கேட்பாங்களா?
தானப்பா இவர் சொல்றது எல்லாம் செய்ய சொன்னீங்க. ஒரு பொண்ணு பையனை லவ் பண்ணா ஊருக்கே தெரிஞ்ச பிறகுதான் பெத்தவங்களுக்கு தெரியும். மாமா மாமா ஏதாவது பேசு மாமா. ஏய் உன்ன பேச தானே சொன்னேன். பேசினதெல்லாம் போதும் பாப்பா, கிஸ் பண்ணு பாப்பா. முடியாது. ஒன்றாக வாழும் நேரம் எதிர்பார்த்திருந்தேன் பல காலம். இது எப்பவும் இதே மாதிரி இருக்கணும் சரியா? பாப்பாவை திட்ட கூடாது, சண்டை போட கூடாது. உனக்கு நான் ரொம்ப பிடிக்குமா அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? எதிர்பார்த்து எழுந்த தினந்தோறும் முதல் நாள் வரையில் இனி எல்லாம் முழுதாய் அரங்கி விரும்பும் வகையில் இன்னும் நான் உனக்குள்ள மொத்தமா போற வரைக்கும். தமிழக காவல்துறையில் புதிதாக 30 டிஎஸ்பிக்கள் பொறுப்பேற்பு. வேலன் திருமாறன் தூத்துக்குடி டிஎஸ்பியாக பதவியேற்றார். குழந்தைய கடத்திட்டாங்க சார், 10 லட்சம் கொடுத்தா விடுவேன் சொல்றாங்க. எப்படியாவது காப்பாத்துங்க சார். பேப்பர்ல போட்டோ வரணுங்கிறதுக்காக ஹீரோயிஸ் ட்ரை பண்ணாதீங்க மிஸ்டர் தீரன். போற இடம் எல்லாம் ஓவர் பவர் பண்றாரு சார். ஏதாவது காரணம் சொல்லி அடிக்கடி என்கவுண்டர் வர பண்றீங்க சார். போன வாரம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போக நைட் 8 மணிக்கு ஆட்டோ ஏறின பொண்ணு, அந்த டிரைவரும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வாயை பொத்தி கையை திருப்பி முன்கம்பியில வச்சு உடைச்சு மிரட்டி முள் புதர்களை தூக்கிட்டு போய் 3 பேரும் ரேப் பண்ணிருக்கானுங்க. அதே உடஞ்ச கையோட வண்டியில தூக்கி போட்டு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி 3 தடவை பண்ணிட்டு சரக்கு பாட்டால கழுத்திருக்க போகும்போது அந்த பொண்ணு, வீட்டில் நான் மட்டும் தான் வேலைக்கு போறேன், கையை உடைச்சிட்டீங்க, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிட்டீங்க, தயவு செஞ்சு நான் உயிரோட வாது விட்டுருங்கன்னு அந்த ஒத்த கையால கும்பிட்டு கெஞ்சி இருக்கு. அப்பவும் கழுத்தெடுத்து கொண்டுட்டாரு அந்த 3 அக்யூஸ்டையும் போராடி பிடிச்சிட்டு இப்ப அவங்க என்ன பண்ணட்டும் சொல்லுங்க சார். என்ன பண்ண போறீங்க? கதவை திறங்க சார், ஹைவேல எங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, குழந்தைக்கு அடிபட்டு ரத்தமா போகுது சார், ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணணும், கதவை திறங்க. எங்க வர Oh!
மாவட்டம் சோழவரத்தில் நேற்று நள்ளிரவு தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக தனியே இருந்த வீட்டில் நடைபெற்ற கொள்ளையில் 5 பேர் தாடை நொறுங்கியும் தலை உடைந்தும் துப்பாக்கியால் சுட்டதில் இதயம் வெளியேறியும் கோரமாக கொல்லப்பட்டனர். போன வருஷம் கும்முடி பூண்டில இதே மாதிரி சார் நடந்தது. போலீஸ் பிடிக்கவே இல்ல, ராவுல படுக்கவே ஜனங்க பயப்படுதுங்க. உடனே போலீஸ் இவங்களை பிடிக்கணும். சொந்தக்காரங்க அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க மேல எல்லாம் சந்தேகம் வருது. பாரதியார் மன்ற சார் பா, தினமும் 10 பேர் நைட்டு ரோடு ரோட ஊர்காவலுக்கு போயிட்டு இருக்கோம். வேலை கூட போக முடியல, போலீஸும் கண்டுக்கிறது இல்ல. சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு செய்த சோழவரம் ஆய்வாளர் சத்யா விரைவில் கொள்ளையர்களை பிடிப்போம் என தெரிவித்தார். என்ன வெளிச்சங்களை மறுத்ததனாலே நிறுவன விளையாடலாமா? வரேங்க, வீடு பக்கத்துல தான் இருக்கு, ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிடுங்க. சரிக்கா. சத்யா, நாளைக்கு காலிங் ஒன் அரேஞ்ச் பண்ணுங்க. புது டிஎஸ்பி வந்திருக்காரு. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சார். உங்களோட ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். லோக்கல் பெரியவங்க தாசில்தார் எல்லாம் மீட் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணிடுங்க. பெண்டிங் கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் டேபிள் வச்சிருங்க. நூத்துக்கணக்கான பெண்டிங் கேஸ்க்கு நடுவில் ஒரு சாதாரண கேஸா தான் அந்த கேஸ் என் டேபிளுக்கு வந்துச்சு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்து அப்ப எனக்கு தெரியல. இவ்வளவு கொடூரமான டெகாட்டி கேஸ் பெண்டிங்ல இருக்கு, ஒண்ணுமே பண்ணலையா? விசாரிச்சோம் சார், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தவிர எந்த குழுவும் கிடைக்கல. புது டீமா பழைய டீமா, ஒரே ஆளுங்களா வெவ்வேறு ஆளுங்களா, என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல சார். நிறைய கேஸுக்கு நடுவில் இந்த கேஸை ஃபாலோ பண்ண முடியல சார். என்ன எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு நீ நிம்மதியா ஃபைல் படிச்சுட்டு எப்ப பார்த்தாலும். பிரியா, இங்க வா, இங்க வாமா. எப்படி பாப்பா, எவ்வளவு அழகா இருக்க. மொழு மொழு கண்ணும் அழகான உதடு, பெரிய கண்ணு, கிளி மாதிரி மூக்கு. ஏய் மாமா, புது மூக்குத்தி வாங்கி தரேன்ல, எங்க? நான் எவ்வளவு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கேன், உனக்கு மூக்கு மூக்கு மூக்குத்தி கேக்குறேன்.
மூன்றாவது முறையாக கொடூரமான கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது. தொடர் கொலைகள், கோர மரணங்கள், முகமூடி கொள்ளைகள், என்ன செய்கிறது போலீஸ்? குற்றம் நடந்தது என்ன? ஸ்டேஷன்ல இருக்கிற 10 போலீஸ் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய ஹைவே எப்படி சார் வாட்ச் பண்ண முடியும்? இதுல வாஜ்பாய் ரோடு போற வேலை வேற நடக்குது. எவன் வரான் எவன் போறானே தெரியல. முதல்ல 10-11 மணி வரைக்கும் கடை திறந்து வச்சிருப்பாங்க. இப்ப சூரிய மறைஞ்சு வீட்டுக்கு ஓடி போயிருந்தாங்க. ராத்திரியில சைக்கிள் தனியா போறதுக்கு பயமா இருக்கு இல்லங்க. ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியல, குழந்தை நைட்ல போன் படுறதுக்கு பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. காவல்துறை மீதான நம்பிக்கையை மக்கள் இழக்கும், மக்களின் பயத்தை போக்குமா காவல்துறை? குற்றம் நடந்தது என்ன? தமிழ்நாட்டில் எல்லா செஞ்சுக்கும் ஃபேக்ஸ் அனுப்புங்க. இதே மாதிரி கேஸ் இருந்தா கேஸ் ஒரு அப்சர்வேஷன் மாஸ்டர் ரஃப் ஸ்கெச் போட்டோஸ் வீடியோஸ் டாக் ஸ்பாட் டீடைல்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஃபுட் மார்க்ஸ் டயர் மார்க்ஸ் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் பிசிக்கல் எவிடன்ஸ் இன்குவஸ்ட் ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் அனுப்ப சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய கேசஸ் குவிய ஆரம்பிச்சது. ஒரே கேங் பல இடங்கள்ல கொடூரமான கொலைகளையும் கொள்ளைகளையும் பண்ணியிருந்தாங்க. ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு கேடி லிஸ்ட் இருக்கிற திருட்டு பசங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சோம். திருட்டுங்கிறது கலசா வீட்டை பார்த்த உடனே பணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். காயிர துணிய வச்சே ஆண் பெண் வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். நாய் இருக்கா, உள்நாடா வெளிநாடா, அதுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், ஆயுதம் எடுத்துட்டு போனா தொழிலுக்கு தான் போறீங்கன்னு போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதனால அந்த வீட்லயே ஆயுதத்தை ரெடி பண்ணணும். சத்தம் இல்லாம உள்ள இறங்கணும். வாசனைய வச்சே சமையல் ரூம் எது, பெட்ரூம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். தடவி பார்த்தே ட்ராயர் எது, பீரோ எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சத்தம் இல்லாம சாவி எடுக்கணும். சட்டுன்னு அடிச்சுட்டு முடிஞ்ச அங்கேயே நல்லா சாப்பிட்டுட்டு பட்டுன்னு வெளியில வந்துடணும். We are officers sir. எங்களை போய் கொலை பண்ணியோ குடல உருவனியான்னு கேட்டுக்கிட்டு போய் வேலையை பார்த்து நேரம் மென்டல் டார்ச்சர் பண்றாங்க. கொடுங்க சத்யா. இது அடி. நாம ஒன்லி பீரோ பிள்ளை. 200 மில்லி ஆயில், கிரிப்பா ஏற கொஞ்சம் சாம்பல், ஜன்னல் ஓரமா பீரோ வச்சிருக்கிற வீடா பார்த்து வாக ஏறி உட்கார்ந்து பீரோக்கு கீழே கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி திருப்புனா பீரோ சும்மா குழந்தை மாதிரி சொன்ன பேச்ச கேக்கும். ஜாப் டன். ரெண்டு பார்த்து கடவுள் சார். அச்சா ஆளுக்கு பாதி சார். இனிமே பண்ண சார் சாமி சும்மா விடுவார் சார். ரெண்டு கண்டு பார்த்து கொடுத்து சார். திருச்சி உப்புலியாபுரத்துல கேரவாஸ் ஜாதி கேங் ஒண்ணு இருந்தது. நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது மாரியப்ப கேங் இருந்துச்சு. சந்திரநாயகர்னு புழுவானுங்க. 25 வருஷமா இன்ஃபார்மரா இருக்க சார். தலையில ஸ்ட்ராங்கா அடிச்சிருக்காங்க, அதனால ஞாபக சக்தி இழந்துட்டான். இவர் தாடை அடிச்சு உடைச்சிட்டாங்க. இதுக்கு முடிப்பு. எத்தனை வாட்டி விசாரிப்பீங்க? அவங்க எல்லாம் அரக்கணுங்க. உங்களால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. போங்க சாமி. உக்காரியா. இது தக்கூர் கேஸ். வா புது டிஎஸ்பி. கனவு சாமி, சொந்தமா ஒரு வீட்டை கட்டி புள்ள குட்டிகளோட சந்தோஷமா வாழணும்ன்றது கனவு. நான் பட்ட கஷ்டம் என் புள்ள குட்டிக்கு படக்கூடாதுங்கிறதுக்காக
வாயை கட்டி வயிற்று கட்டி பணத்தை சேர்த்து ஒரு வீட்டை வாங்கி அதுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டாருங்க சார். சார், இந்த குடும்பத்துக்கு வந்து கதை வேற எந்த குடும்பத்துக்கு வரக்கூடாதுயா? அவங்கள விட்டுறாதீங்க சார், அவங்கள விட்டுறாதீங்க, அவங்கள விட்டுறாதீங்க சார், அவங்கள விட்டுறாதீங்க. கவி 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 எல்லா கேஸையும் சால்வ் பண்ற மாதிரியே சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம்னு இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சேன். ஆனா அது சிம்பிளா இல்ல, பெரிய ரேர் அண்ட் சீரியஸான கேஸா முன்னாடி வந்து நிக்குது. யார் இந்த ரெக்கார்ட்ஸ் தெரியாது, எந்த வண்டில வராங்க, கொள்ளை அடிச்சுட்டு எப்படி தப்பிச்சு போறாங்க தெரியாது, எப்படி ஒரே மாதிரி ஒரே அடியில் ஆட்களை அடிச்சு கொள்றாங்க தெரியாது, ஏன் ஒரு நேரடியான சாட்சி கூட இல்ல தெரியாது. இப்படி நிறைய கேள்விக்கு பதில் தெரியாம கொள்ளை அடிக்கிற அளவுக்கு இந்த கேங் புத்திசாலிங்க, ஆனா கைரேகையை விட்டுட்டு போற அளவுக்கு முட்டாளுங்க. இந்த மாதிரியான எம்ஓ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப புதுசு. கிடைச்ச கைரேகைகளை தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பி கம்பேர் பண்ணி பார்த்ததுல எந்த அக்யூஸோட கைரேகையோடையும் ஒத்து போல, ஆனா ஒத்து போச்சு. 95 இருந்து போன வாரம் வரைக்கும் 22 இடத்துல நடந்த இதே மாதிரியான கொலை கொள்ளையில கிடைச்ச கைரேகையோட ஒத்து போச்சு. சோ நமக்கு தெரிஞ்ச பழைய கேங் கிடையாது, புது கேங். ஒரே கேங் தான் 9 வருஷமா மாட்டாம கிரைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம உங்களை பிடிக்கலன்னா இனியும் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் இவங்களால 18 பேர் செத்து, 60 பேர் கண் காது இழந்து, தாட உடஞ்சு கோமாக்கு போய் டே டு டே லைஃப் இழந்திருக்காங்க. இத்தனை வருஷமா டிபார்ட்மெண்ட் எப்படி கவனிக்காம அசால்ட்டா இருந்ததுன்னே தெரியல சார். என்னால தூங்கவே முடியல. குழந்தைங்க பெரியவங்களோட அழுகுறல் மைண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏதாவது கிரைம்ல ஜனங்க செத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, ஏன் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ரோட்ல போறவங்க ஏதாவது தப்பு நடந்தா ஏன் தட்டி கேட்கறேன்? நம்ம தட்டி கேட்கறது தான் சம்பளம் வாங்குறோம், அதுதான் சாப்பிடறோம். ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போது கேவலமா இருக்கு சார். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. என்ன பண்ணலாம் தீரன்? எல்லா விக்டிம்ஸையும் தலையோட சைடுல அடிச்சு தான் கொண்டிருக்காங்க. இது மிருகங்களை கொள்ற டெக்னிக். வேட்டை தொழிலாளர்களால் மட்டும்தான் இந்த மாதிரி கொடூரமான கொலைகளை செய்ய முடியும். கண்ட்ரி கன்ஸையும் யூஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கன்ஸ் கிடையாது சார். கடைசி அவங்க டக்காட்டி போன இடத்துல கிடைச்ச செருப்பு, பான்பரா கவர், எம்டி ஷெல், இது எதுவுமே தமிழ்நாட்டில் யூஸ் பண்றது கிடையாது சார். ஸோ டிஜிபி கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு பெரிய டீமோட இந்தியா ஃபுல்லா தேடணும் சார். இந்தியா ஃபுல்லா தேடணுமா? காமெடி பண்றியா? நாலு திருட்டு பசங்களை பிடிக்கிறதுக்கு மிலிட்டரியா கேக்குற? 100 கோடி மக்கள் வாழ்ற நாடியாது, எத்தனை ஜெயிலு, ஸ்டேஷனு, கோர்ட்டு, ரெக்கார்ட் ரூம் இருக்குன்னு தெரியுமா? இதுல நாலு கைரேகையை தேடி கண்டுபிடிச்சிருக்கியா? உட்காந்து சேர தேடிட்டு என்னையா பண்ணிருக்கிறது வரைக்கும் போயா வெளியேறு. உடனடியா முடிவெடுக்க முடியாது, மேலிடத்துக்கு அனுப்புவோம், அப்புறம் பாக்கலாம். ஒத்துக்கல. ஜனங்க சேஃபா இல்ல சார், ஏதாவது பண்ணி ஆகணும். நம்ம லிமிட்ல இருக்க கேசஸ் வச்சு ஸ்பெஷல் கிரைம் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுங்க. டெம்போ டிரைவர் தரேன், அதுல போய் விசாரிங்க. ரொம்ப தூரம்னா ட்ரெயின்ல போங்க. எஸ் சார். பிரியா குத்தோனியா ஒரு லேடி கான்ஸ்டபிள வீட்டுல விட்டுட்டு ஒரு செருப்பு, எம்டி ஷெல், கைரேகை எடுத்து கிரிமினல்ஸ் தேடி இந்தியா முழுக்க விசாரிக்க ஆரம்பிச்சோம். ஆந்திரா தாட்டு அன்னி வண்டிக்காரரும் இந்த செருப்பு தான் போட்டிருப்பாங்க. இதை வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க செப்பின மாதிரியே இங்கேயும் 3 கேஸ் இருக்கு. நாங்களும் 10 வருஷமா தேடிட்டு இருக்கோம். சார் சார், அரே வையா, கோன் எஸ்பி சார். எஸ்பிக்கு ஏதோ மரியாதையா சார்? இங்க எல்லாம் போலீஸ்க்கு யூனியன் இருக்கு சத்யா, ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள போலாமான்னு கேளுங்க வையா. இங்க இந்த மாதிரி துப்பாக்கி எல்லாம் 3000 ரூபாய்க்கு 3 கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய எவிடன்ஸ் கிடையாது. எங்க கிட்டயும் இதே மாதிரி 4 கேஸ் பெண்டிங் இருக்கு. அங்க பூர்த்தி கிரிமினல் டிரைவர் தான் சந்தேகப்படுறோம். கேரவாஸ் கேங்லாம் இந்த மாதிரி கொள்ளையடிப்பாங்க. சந்திரபூர் டிஸ்ட்ரிக்ட் போய் பாருங்க. நோ 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 நோ, இட்ஸ் நாட் கேனவாஸ். தே ஆல்வேஸ் என்டர் ஃப்ரம் தி பேக் டோர், பட் இன் யுவர் கேஸ் தே கம் ஃப்ரண்ட். ஐ திங்க் இட்ஸ் எ ஜஜர் போர். கல்யாணம் ஆகி இந்த 2 வருஷத்துல பிரியா இவ்வளவு நாள் நான் தனியா விட்டுட்டு போனதே இல்லை. கிடைச்ச ஃபண்ட்ஸில் ஸ்கூல் தாபாவில் தூங்கி கிடைச்சதை சாப்பிட்டு ஸ்டேட் ஸ்டேட்டாக அலைய ஆரம்பித்தோம். ஒவ்வொருத்தருக்கா உடம்பு சரியில்லாமல் போக ஆரம்பிச்சது. அவள் ஆரியாஸ் தான் ரொம்ப மோசமான கேங். பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க பரம்பரை பரம்பரையாக கொலையடிக்கிற கிரிமினல் கிரிமினல்
வெள்ளக்காரங்க அவங்க நிலத்தை சுரண்டதுக்காக கண்டுபிடிச்ச வார்த்தை. இதை படிச்சு பாருங்க புரியும். ஓநாய்களின் மறைந்திருந்த தாக்கு முறை ஒன்று விரட்ட மற்றவை. கிரிமினல்ஸ் தேடி சுத்த ஆரம்பிச்ச எனக்கு இந்தியா முழுக்க விரிஞ்சிருக்கிற இது வரைக்கும் கேள்விப்படாத கிரைம் நெட்வொர்க்கோட ஹிஸ்டரி தெரிய ஆரம்பிச்சது. போராடங்கள் எல்லாம் தமிழ்நாடு மாதிரி இதை விட கொடூரமான கேசஸ் பெண்டிங்ல இருந்துச்சு. அந்த கேசஸ்ல கிடைச்ச பிங்கர் பிரிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் பிரிண்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஒரே கேங் தான் எல்லா இடத்துலயும் பண்ணிருந்துச்சு. யார் அந்த கேங்? பூர்த்தி சார், சந்தர்பான் சார், ஹவையா சார், சூன்சி சார், பிக்லோ சார். அந்த கேங் சம்பந்தப்பட்ட வாக்கு மூலங்கள் சாட்சிகளை படிக்க ஆரம்பிச்ச பிறகு திடீர்னு ஒரு ஸ்பார்க் தோணுச்சு. அவங்க பண்ண ஒவ்வொரு கொள்ளையையும் தேதி வாரியா பிரிக்க ஆரம்பிச்சேன். ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட், 95-96 அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக அந்த கேங் 4 வருஷம் எங்கேயுமே டக்காட்டி பண்ணல. ஏன்? எங்கேயாவது அரெஸ்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு. அது எங்க? செகண்ட், இது 10 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதியில் ஒரு அக்யூஸ் கொடுத்த வாக்குமூலம். நான்லாம் சின்ன ஆள், சின்ன கேங். லாரிங் எங்கெல்லாம் வாரத்துக்கு 4 பண்ணுறான். என்னை விட்டுருங்க, எல்லா கேஸ்லையும் ஹெல்ப் பண்ணுறேன். க்ரைம் சீன் பார்த்தாலே என்ன கேங்னு சொல்லிடுவேன் சொல்லியிருக்கான். தேர்ட், எனக்கும் லாரி ஆளுங்கணும்னு டவுட் இருக்கு. 2002 2 மாதம் 14ஆம் தேதி கும்மிடிப்பூண்டி, 16ஆம் தேதி ஆத்தூர், 18ஆம் தேதி காரிமங்கலம் தருமபுரி, அதுக்கப்புறம் 19ஆம் தேதி பெங்களூர் அவுட்ருந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க. லோடு எடுத்துக்கிட்டு வரும்போதும் போகும்போதும் லாரி கேங் கொள்ளையடிக்க வாய்ப்பு இருக்கு. சத்யா சார், அந்த அக்யூஸ்ட் திருப்பதி ஜெயில தான் இருக்கான். அவனை ஜாமீன்ல எடுத்து கிரைம் சீனை காட்டுங்க. ஓகே சார். லாரி கேங் வேலையான்னு கேளுங்க. இது கண்டிப்பா லாரி கேங் பண்ண வேலைதான் சார். லாரி கேங்னு எப்படி ஸ்ட்ராங்கா கெஸ் பண்றீங்க? விக்டிம்ஸ் அடிவாங்கின காயத்தை அனலைஸ் பண்ண ஃபாரன்சிக் ஒரு வித்தியாசமான வெப்பன்ல அடிச்சிருக்கிறதா சொன்னாங்க. அது நார்த் லாரிகள்ல சைட்ல மாட்டி இருக்கிற இந்த பிளாக் ராட் தான். அந்த ராட்ல அடிச்சு கொண்டுட்டு திருப்பி அந்த கொடியை போய் மாட்டி விட்டுட்டா எந்த பொலிசாலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். உடனே எல்லா லாரி மடக்கி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்து வேண்டியதானே? இல்ல சார், பிரஸ்ல பெரிய நியூஸ் ஆகும். அக்யூஸ் அலர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அவங்க 4 வருஷம் அரெஸ்ட் ஆகிருந்த இடத்த கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அவங்களோட கைரேகை மட்டும்தான். நார்த்ல குற்றவாளி நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் கைரேகை எடுக்கிறதுனால அதுலயும் சிக்கல் இருக்கு. ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி 2003 கிளம்பி போய் 2005 திரும்பி வந்து லாரி ராடுன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல சார், நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேங் உங்கள மாதிரி ஒரு பெரிய ஆபீசரையோ இல்ல ஒரு பெரிய அரசியல்வாதியோ போட்டா நிச்சயம் போடுவாங்க. அப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட்டும் இந்த கேஸ் சீரியஸா எடுத்துக்கும். அப்ப கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் சார். ஜனக சத்தை தான் நீங்க கவலைப்பட மாட்டீங்கல்ல. சாரி சார், மத்த கேஸ் உள்ள டைம் கிடைக்கும் போது தான் சார் டிராவல் பண்ண முடியுது. அதுவும் சொந்த காசு போட்டு போக வேண்டியது இருக்கு சார். விசாரிக்க ஆரம்பிச்ச 2 வருஷத்துலயே திருவலம், பர்கூர், வெள்ளவெடுன்னு கிட்டத்தட்ட 5 இடத்துல பண்ணிருக்காங்க சார். பல பேரை கொடூரமா கொண்டிருக்காங்க சார். இப்ப கூட டிபார்ட்மெண்ட் சீரியஸா எடுத்துக்கலாம் எப்படி சார்? நம்ம கெட்டவங்க கிட்ட நல்லா உங்களை காப்பாத்துற போலீஸ் வேலையை விட்டுட்டு நல்லா உங்க கிட்ட கெட்டவங்களை காப்பாத்துற அடையாள வேலை தான் சார் பாத்துக்கிட்டு இருக்கோம். வரேன் சார். கேட்ட ஸ்பெஷல் டீமுக்கெல்லாம் ஒத்துக்கல சத்யா. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்துட்டேன்டி. கேடி எந்திரி, முக்கியமான விஷயம் சொல்லலான்னு 8 வாட்டி ஃபோன் பண்ணேன் சார். பிஸியா இருக்காரு மீட்டிங்ல. 500 ரூபாய்க்கு 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே எப்ப வேணா என் கூட நீ ஃப்ரீயா பேசலாம். இந்த பச்சை பட்டன் இருக்குல்ல, தெரியும், பாத்துக்கோ. ரியா, முக்கியமான கேஸ்மா, பப்ளிக் பாவம் இல்ல. அப்பனா தொங்க பாப்பாவில் சொல்ல, சீரியஸ். ஓகே சீரியஸ் சொல்லு. என்னடி கள்ள காட்டுற? சின்ன சின்ன கண்ண சைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா. லாலி லாலி நானும் துடி துடி
லாலி லாலி நானும் தூடி தூடி நீ இஷ்டப்படுறதெல்லாம் செய்யறது. ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சுகவனம் நேற்று நள்ளிரவு முகமூடி கொள்ளை கும்பலால் சுட்டு கொல்லப்பட்டார். ஏற்கனவே 3 முறை நடைபெற்ற இதேபோன்ற கொள்ளை சம்பவங்களில் பலர் கொல்லப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது சட்டமன்ற உறுப்பினரே கொல்லப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. எம்எல்ஏ பாதுகாப்பு இல்ல, இங்க மக்களுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு? வராரு போலீசார், வராரு எடிபாரு, வர்றாரு நேரமே சரியில்லையா? சுனாமியில் ஆயிரக்கணக்கா ஜனங்க சேர்த்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எம்எல்ஏ மர்டர், நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஃபைல்ல இருக்கு சார். இதையெல்லாம் பார்த்து புரிஞ்சுற அளவுக்கு படிச்சிருந்தா நான் ஏன் அரசியல்வாதியா கஷ்டப்பட போறேன்? உங்களை மாதிரி உட்காந்துட்டு ஜாலியா சம்பளம் வாங்கி போக மாட்டேன்.
பொலிட்டிக்கலை விட போலீஸ் ரொம்ப மோசம். கொள்ளக்காரன் நம்ம வீட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிட போறானுங்க. உஷார், இதுவரைக்கும் செத்தது சாதாரண ஜனங்க, பிரச்சனை இல்லை. இது ஆளுங்கட்சி எம்எல்ஏ, இடைத்தேர்தல் வேற வரும், டபுள் செலவு வேற. யார் சார் அவனுங்க? 19ஆம் நூற்றாண்டுல வட இந்திய சாலைகளில் பயணிச்ச 1000 வியாபாரிகள் பொதுமக்கள் மர்மமான முறையில காணாம போயிட்டு இருந்தாங்க. 1830 கவர்னர் வில்லியம் பிரிண்டிக்கோட உத்தரவுல வில்லியம் ஹென்ரி சிலிமன் ஒரு படையை உருவாக்கி விசாரிக்க தக்கீஸ் என்ற கொலை கும்பல் வணிகர்கள் சிப்பாய்கள் போல வேஷம் போட்டு பயணிகளை கொடூரமா கொண்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சாங்க. விசாரணையில இவங்க கொண்டு புதைச்ச 1000 பிணங்கள் தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. 450 சில மன்னர்கள் உதவியோட 20 லட்சத்துக்கும் மேல மக்களை கொண்டு இருக்கலாம்னு தெரிய வர அதிர்ச்சி அடைஞ்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னோட படைகளை அனுப்பி அதிரடி நடவடிக்கை எடுத்து தக்கீக்களை 100 தூக்குல போட்டு 1000 பேரை ஜெயில அடைச்சு கடுமையான தண்டனைகள் கொடுத்து அவங்க பதுங்கியிருந்த காடுகளை கொளுத்தி தக்கி கும்பலை அழிச்சாங்க. இந்த சம்பவங்களை உதாரணம் காட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம், இந்தியர்கள் காட்டு மேலாண்டிகள், அவங்களுக்கு ஆள தெரியாது, அவங்களை ஆள்றதுக்கு நாங்க தான் சரியான ஆட்கள்னு சொல்லி இந்தியா முழுக்க குற்றம் செய்யறவங்கன்னு 235 ஜாதிகளை அறிவிச்சாங்க. இதுல 1000 அப்பாவிகள் பிரிட்டிஷ் போலீஸால கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் பண்டிட் நேரு அரசாங்கம் சட்டத்தை ரத்து பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சது. பெரும்பாலான மக்கள் சந்தோஷமா அமைதியா உழைச்சு வாழ்ந்தாங்க. சில பேரை தவிர பூர்த்திஸ், கேரவாஸ், சான்சிஸ், ஜெஞ்சர்பாத், பெங்களோஸ், ஹவரியாஸ், இதுல சில பேர் மட்டும் இது கிரைம்னே உணராம கிரைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூர்த்திஸ் மகாராஷ்டிராவில இருந்து மைக்ரேட் ஆகி இந்தியாவில பல பகுதிகளில் இருக்காங்க. கேரவாஸ் திருவண்ணாமலையிலிருந்து மைக்ரேட் ஆகி மகாராஷ்டிராவில் சந்திரப்பூர், இங்க ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரிலையும் இருக்காங்க. டங்களோஸ் பங்களாதேஷ்லேருந்து உள்ள வந்து அவுட்டர் டெல்லியில கிரைம் பண்றவங்க. ஹவேரியாஸ் யூபி நொய்டாவில் கிரைம் பண்றவங்க. இவங்களில் யாராவது தான் இங்கேயும் பண்ணியிருக்கணும். இவங்களுக்கு வேட்டை தொழிலா இருக்கிறதால வேட்டையில மிருகங்களை கொள்ள பயன்படுத்துற அதே டெக்னிக்கை மனுஷங்களை கொள்ளவும் பயன்படுத்துறாங்க. எதையாவது பண்ணி அவங்களை பிடிங்க சார். இந்தியா ஃபுல்லா ஸ்டேஷன், கோர்ட், ஜெயில் எல்லா இடத்துலயும் இந்த கேங்கோட கைரேகையை தேடணும். உடனே பண்ணுங்க சார். ஐஜிபி நார்த் ஜோன் விஜய் ரத்தோ தலைமையில் தனிப்பட அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஏன் சார் இத்தனை வருஷமா அமைக்கல? கொள்ளையர்கள் பிடிபட்டுருவாங்க அவ்வளவுதான். ஒன்னு கூட ப்ராப்பரா இல்ல சார், எதையும் விடாம தெரியல. கொஞ்சம் சார், ஒரிசாலையும் கிடைக்கல சார், அடுத்து மத்திய பிரதேசம் போறோம். மத்திய பிரதேசம் கிடைக்கல சார். ஃபுல்லா தேடிட்டோம், மேட்ச் கிடைக்கல. வர வர ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்குமாங்கிற டவுட் வருது சார். ஜெயின் சார் ஐயே, வெஸ்ட் பெங்காலியும் கிடைக்கல சார். ஹலோ ஜெயின் சார், தமிழ்நாடு போலீஸ் ஃபைல்ஸ் ரெடி. சரி, கிடைக்கல சார். இவ்வளவு தூரம் சொல்லிருக்கலாம் இல்லையா? 4 துணியாற்ற சொல்லிட்டு டெம்பிள தூக்கி போட்டு வந்துட்டீங்க, குளிர் உசுறு எடுக்குதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கண்ணா, பாருங்க வந்துடுறேன். போயிட்டாங்களா? இதோட சாயங்கள் தான் தம்பி வருவாங்க. உட்காரு தம்பி, போட்ட தம்பி உட்காருங்க. பொங்கல் பண்டிகை கூட கொண்டாட விடாம குத்துறாங்க பாத்தீங்களா? என்ன சார் பாம்பு பாம்புன்றீங்க? போட்ட தம்பி,
ஒவ்வொரு ரேகையும் கிளிமுக்கு தேழு மாதிரி படமா மனசுல ஏற்றி வச்சிருக்கேன். இப்போ நாம தேடிட்டு இருக்கிறது பாம்பு, கருணாக பாம்பு. இப்ப ஊபில மீரட் ஆக்குறான், 10 days ஜெயில் தான் பாக்கி இருக்கு. நாளைக்கு எங்க போறோம்? அங்க கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு தெரியல சார். முடியாது முடியாது, உள்ள விட முடியாது. மணி 5:30, வெயில் கேட்டிங்களா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். 6 மணிக்கு கொடியை இறக்கிட்டு கேட்டு மூடிடுவோம். சென்னையில இருந்து வரோம். நாளைக்கு வா, 10 வருஷமா நாளைக்கு வா, சொன்ன புரிஞ்சுக்கோ, நாளைக்கு வா. ஜெயின் சார், குட் ஈவினிங் சார். என்ன பிரச்சனை? ஃபிங்கர் பிரிண்ட் தேடி வந்திருக்காங்க சார். ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்து என்ன பண்ண போறீங்க? ஆச்சரியமா இருக்குதே, ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் அலையறீங்களே. மணி 5:45 சார். எக்ஸிட் கேட் லெஜர் கொடுத்தா போதும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். Actually, the case was is... Tamilani. How did you get it? You speak in English. Here, I'm going to talk to you. I'm going to tell you something. I'm going to talk to you. Okay, sir. Pops. Yes, Mom. Night, we're going to Rajasthan. I'm going to get back. You're going to go to Rajasthan. I'm going to get my mom. Phone. You're going to get it. Hey! I'm going to tell you something. What? I love you. I'm going to get it. சார், ரெக்கார்ட் ரூம்ல இருந்து அகிஷ் போட்டோ வாங்கிட்ட சார். பையா பையா பையா, ராஜஸ்தான் வந்து தேங்க்ஸ் சார். நமஸ்தே சார். நமஸ்கார் சர்பஞ்ச் ஜி, கப் இருக்கலா? சொல்லுங்க சத்யா. சார் சார், மணிசிங் 5 நாளைக்கு முன்னாடி மாம்பாக்கம் கிளாஸ் லோட் எடுத்து கிளம்பியிருக்கான். இப்ப சென்னையிலே இருக்க வாய்ப்பு இருக்கு சார். சூப்பர், அவன் இங்கேயே தூக்க. ஹரி, மாம்பாக்கம் கிளாஸ் கம்பெனி அன்லோடிங் செக்ஷன் நம்பர் புடிங்க. ஓகே சார். லோக்கல் போலீஸ் உடனே எங்க போக சொல்லுங்க சார். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். ஃப்ரம் பொன்னே டிஎஸ்பி ஆபீஸ். எம்எல்ஏ கேஸ் அக்யூஸ்டு மாம்பாக்கம் கண்ணாடி கம்பெனில இருக்கான். இமிடியட்டா லோக்கல் போலீஸ் அங்க போக சொல்லுங்க. கவனம்.
கவட்டி 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 சீரவாயா இந்த நம்பர் பிளேட்ல சார்ஜ் இருக்கு மகாராஷ்டிரா அடுத்து இது கேரளா வண்டி வா இங்கடி கன்னட வண்டி ஆந்திரா எல்லா லாரிகாரனும் வந்தாச்சா மொத்த பேரும் வந்தாச்சு சார் போட்டோல இருக்க இருக்கானா பாரியா இவ இல்ல இவ இல்ல இவ இல்ல இவ இல்ல இவ இல்ல இவ இல்ல அடுத்து போ இவ இல்ல ஓடி 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 मिनट में काम हो जाना चाहिए वो यू हिंदी कर लेंगे यार कदव एपी कटरदे என்னமோ சத்தம் யாரோ அது என்ன செய்யுங்க हिंदी बोल कर रहे हैं
ஐயோ, இந்த நேரமாவது சத்தியம் வரை இல்லையே. அவர் ராஜஸ்தான் கிளம்பிட்டாரு. ஐயோ அக்கா, ஹலோ, என்ன பண்ணுவது தெரியலையே. பொற்கொடி, இந்த நேரத்துல எங்க போறோம் என்ன தெரியல. அக்கா போன் பண்ணாங்க, அழுது அங்க கட் ஆயிடுச்சு. சத்தியான வேற இல்ல, வா போய் பாக்கலாம். நீ குழந்தை எடுத்துட்டு பின்னாடி சபிச்சு போயிருமா? போ. சார், ரொம்ப பக்கத்தில் ஒரு கன் சவுண்ட் கேட்டு சார். இம்மிடியட்டாக போங்க. நான் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கேன். 10 மினிட்ஸ் தான் வந்துடுவேன். நகை எடுத்துட்டு ஓடுறாளுங்க, நான் அவளை பாத்துக்கிறேன். Oh!
தப்பிச்சு போயிட்டாங்க சார். நம்மால வரண்டி போயிருக்காங்க சார். இமிடியட்டா காட்டு கதபமா இருக்க ரோடு பெரிய சந்திப்புங்க. ஆம்புலன்ஸ் போன் பண்ணி உடனே வரவைங்க. நாளைக்கே வரலாம், 4 வருஷம் ஆகலாம், வராமலே பயமுறுத்ததுக்காக சொல்லல. இட்ஸ் a fact. அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். And she also got aborted. மாமா, இன்னும் 8 மாசத்துல என்ன மாதிரியே ஒரு குட்டி பாப்பா வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் 3 மாசம் முழிச்சு முழிச்சு
பார்க்கறதும் தூங்குறதுமாவே இருக்கும். நாலாவது மாசம் புரண்டு படுக்கும். அப்புறம் நின்று நடந்து விளையாடி முதல் முறையா அம்மான்னு கூப்பிடும். அப்பா தான் கூப்பிடும். தீரன் சார், ரெண்டு பேரையும் ஆபரேஷன்ஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணிருக்கேன் சார். நாங்க கண்டிப்பா இந்த ஆபரேஷன்ல இருக்கணும் சார். கோவத்தில் முடிவு பண்ணாதீங்க தீரன், பர்சனல் லாஸ் நிறைய இருக்கிறதுனால சொல்றேன். இல்ல சார், 5 வயசுல ஈவினிங் சாக்லேட் வாங்கிட்டு வரேன், யூனிஃபார்ம் போட்டுட்டு வேலைக்கு போனீங்கப்பா, திரும்ப வரவே இல்லை சார். எங்க அம்மா என்னைக்குமே ஒரு பர்சனல் லாஸ் ஃபீல் பண்ண விட்டதே இல்லை சார். டியூட்டியில் சார் பெருமை எல்லாருக்கும் கிடைக்காது. எங்க அப்பாவோட பெருமையும் நேர்மையும் சொல்லிதான் சார் வளர்த்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவரோட பையனை நல்ல திமிரா சொல்ல முடியும் சார். என் பசங்க என் பேரை திமிரா சொல்லணும் சார். இது கோபமோ ரிவெஞ்சோ இல்லை சார். இப்போ இந்த கேஸை விட்டோம்னா எங்க ரெண்டு பேருக்குமே வாழ்க்கை பூரா எங்க டியூட்டியை சரியா செய்யலங்கிற குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் சார். கேபின்ல மூணு பேருக்கு மேல இருந்தா போலீஸ் செக் பண்ணுவாங்கன்னு பின்னாடி பார்த்தா லாரி மாதிரி தெரியற ரகசிய ரூம் செட் பண்ணி டிராவல் பண்ணிருக்காங்க சார். சம்பவம் நடக்கிற வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி லாரியை நிறுத்துறதால இத்தனை நாளா நமக்கு லாரி டயர் மார்க்ஸும் கிடைக்கல. டம்மி டீசல் டேங்க் ஃபிட் பண்ணி ஆயுதங்களை அதுக்குள்ள வச்சிருக்காங்க சார். எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க சார். நார்த்துக்கு கொஞ்சம் புது பசங்களாவும் நேர்மையானவங்களாவும் கூட்டிட்டு போங்க. சீனியர்ஸ் எல்லாம் விசாரிக்காம படுத்து தூங்கிட்டு போய் பார்த்தேன் ஆள் இல்லன்னு போய் சொல்லுவாங்க. நசீர் சார் டீம்ல வச்சுக்கோங்க, நல்லா ஹிந்தி பேசுவார். உங்க எல்லாரும் 8 கிரைம் பார்ட்டியா பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு கிரைம் பார்ட்டிலையும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஹிந்தி பேச தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பாங்க. நார்த்ல சரியான சாப்பாடு கிடைக்குமா, தூக்கம் கிடைக்குமா, அப்பா அம்மா ஒய்ஃப் குழந்தைங்களோட பேச முடியுமானாலும் தெரியாது. ஆனா இந்த கேங் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளையும் விட்டுறக்கூடாது. இந்த கேங்கால இன்னொரு கொள்ளையோ அப்பாவி மக்களோட உயிரோ போகக்கூடாது. தமிழ்நாட்டு பக்கம் வர எண்ணம் கூட இன்னொரு கிரிமினலுக்கு வரக்கூடாது. பெட்ரோல் சாப்பாடு தங்கறதுக்கு டீமுக்கு 20,000 அலாட் ஆயிருக்கு. பாத்து செலவு பண்ணுங்க, கரெக்டா கணக்கு வந்துடும். தீகார் ஜெயிலில் இருக்கிற தமிழ்நாடு ரெஜிமெண்ட் குவார்ட்டர்ஸ் மெயின் ஆஃபீஸாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் தங்கினாங்க. நான் ராஜஸ்தானில் கேம்ப் போட்டு வேலையை ஆரம்பித்தேன். முதல்ல இவன் எந்த கேங், அதோட லீடர் யாருன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா 8-10 ஹவாரியா கேங்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. ரூத்லெஸ் கில்லர்ஸ். இவங்க இன்னும் நாடோடிகளாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். என் பேர் முது சார், ஊர் திருப்பதி. நீங்க சொன்ன பனேசிங்கோடு ஊரு பரத்பூர் வெளியா ஒரு செட்டில்மெண்ட் வில்லேஜ் சார். பனேசிங்கோடு இருக்கான விசாரிச்சு சொல்ல சொல்லுங்க. போலீஸ் ட்ரெஸ்ஸோட ஊருக்குள்ள போனா திருப்பி வர முடியாது சார், போட்டுருவாங்க. இனிமே தமிழ்நாடுக்கு வராதான சமாதானம் பேசிடலாம் சார. அரஸ்டல்ல பண்ணவே முடியாது. ஏன் எஸ் ஆர் நோ கேள்விக்கு 7-8 வரையில பதில் சொல்றீங்க சார்? சமாதானம் பேச வரல மது. சார் பனே சிங் ஊர்ல இருக்கேன். ஒன்னும் அவசரப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். வண்டியில குறைங்க. நானும் வரணுமா? கண்டிப்பா. எந்த ஜெப்பன வென்றா?
நீங்க மட்டும் என் கூட வாங்க. நீங்க போயிட்டு வாங்க சார், நான் வண்டியில இருக்கேன். வாங்க மது. சார ஃபாலோ பண்ணுங்க. சத்யா சார் உள்ள போங்க. என்ன நடந்தாலும் வண்டி ஓட்டி இறங்காதீங்க. போஸ் யூஸ் பண்ணி அந்த பக்கம் கவர் பண்ணுங்க. ஓகே சார். வண்டி எடுங்க. லேசர் பேக் சார். எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, ஊர் சுத்தி பார்க்கலாம் ஏமாத்தி கூட்டிட்டு வந்தாரு.
உடனே பனேசிங்கு பிடிக்கவே முடியாது. தப்பிச்சு எங்காவது போயிருப்பா. அப்பவே ஊருக்குள்ள போவேண்டான்னு சொன்னில்ல. 500 போலீஸ் இறக்கி ஊரை நாசம் பண்ணணும் சார். என்கவுண்டர்ல தூக்கிடும் சார். அப்பதான் உங்களுக்கு பயம் வரும். கிடைச்ச ஒருத்தர் என்கவுண்டர்ல போட்டு கிளம்பி போயிடலாமா நசீர்? மது, அவரே சார் டீல் பண்ண போலீஸ் இன்ஃபார்மர்ஸ் நான் மீட் பண்ண. அவ எல்லாம் வாய் திறக்க மாட்டேன் சார். இந்த மதராசிங்க அடி வாங்கி திறந்தாலயே இன்னமா ஊரு கிளம்பல. எல்லாம் மதராசுக்கு ஓடுங்க, இல்ல அண்ணா அடி வாங்கி சத்திருவீங்க. தலை கீழ்னால அவங்களை பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க 5 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ற ஆரவள்ளி மலைத்தொடர்ல பதுங்கிடுவாங்க. தேடி போனா நம்ம பக்கத்துல இருந்தா கூட தெரியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. பிடிக்கவே முடியாது. நானே சமாதானம் பேச அரேஞ்ச் பண்றேன். சத்தியம் வாங்கிட்டா மெட்ராஸ் பக்கமே வரமாட்டாங்க. சொந்த ஸ்டேட்ல கிரைம் பண்ண மாட்டாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் போறதால எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க. ஒரு குழந்தைய பாக்குறாங்கன்னா அவங்க கண்ணுக்கு குழந்தை தெரியாது, அது போட்டிருக்கிற நகை தான் தெரியும். காட்டி கொடுத்தா மொத்த குடும்பத்தையும் கொன்றுவாங்க சார். இதுவரைக்கும் எந்த போலீஸும் நம்மளை தேடி வந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மதராசி போலீஸ் மட்டும் எப்படி? குமுடி புண்டில நீங்க போட்டது எம்எல்ஏவா? எம்எல்ஏவே போட்டனா? சாலாவன் எனக்கு கத்திய தூக்கி காட்டலாம். நான் அவனு துப்பாக்கியால சுட்டேன். குண்டு உள்ள போட்டு ஹார்ட் வெளியே வந்துருச்சு. ஆனா நாம தான் எப்படி கண்டுபிடிச்சாங்க? கைரேகை வச்சு. கைரேகையா? மதுராசிங்க கிட்ட உசாரா இருக்கணும். இத வச்சே இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. பனேசிங், நீ அவங்கள உங்க ஊர்ல வச்சு அடிச்சது தப்பு. அந்த மதராசி தனி ஆள் இல்ல, கவர்னமெண்ட். கொஞ்ச நாள் தேடி அழுத்துட்டு திரும்பி போயிருவானுங்க. அது வரைக்கும் யாருக்கிட்டையும் மாட்டிக்காம எங்கேயாவது போய் அமைதியா வேலை செய்ய. தேவைப்பட்டா நானே லாயர் மூலமா உங்களை கூப்பிடுறேன். நான் ஆரவள்ளி மலைகள்ல சாம்பல் ஓனைகளோட ஆசீர்வாதத்துல பத்திரமா இருப்பேன். ஜெய் பவானி. பண்டிட்னு ஒரு இன்ஃபார்மர் இருக்கான், வில்லேஜ் பிரசிடென்ட். டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பீடா கடைகளுக்கெல்லாம் பாக்கு சப்ளை பண்றான். அவனுக்கு ஹவாரியா கேங்கோட நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. அவனால மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எங்க இருப்பான்? சார், இவன் தான் பண்டிட். என்ன விட்டுருங்க சார், என்ன தூக்கி ஜெயில போட்டாலும் பரவாயில்ல. ஹவாரியாக்களை காட்டி கொடுக்கற வேலையை மட்டும் பண்ண மாட்டேன். அவங்க கையால துடி துடிச்சு சாகிறத விட ஜெயிலே மேல். I'll give you protection. Protection? அவங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு தெரியுமா? விஷப்பாம்பு தூக்கி வீட்டுக்குள்ள போட்டு ஓடிடுவானுங்க. ராத்திரி தூங்கும் போது வீட்டை குளித்திடுவானுங்க. அப்ப எப்படி கொடுப்பீங்க ப்ரொடெக்ஷன் சார்? உங்க ஊர் மாதிரி எல்லாம் போலீஸ்கெல்லாம் அவங்க பயப்பட மாட்டானுங்க. சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஹவாரியஸ்னா யாரு, அவனுங்க எங்க இருந்து வந்தானுங்க, எப்படி திருடனுங்க ஆனாங்கன்னு வரலாறு தெரியாம பேசுறது ரொம்ப ஈஸி சார். ஐ நோ. வாட் நோ சார்? என்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம். தி அடிசன்ஸ் ஆஃப் ஹாஜ்புல்ஸ். ஹவேரியாக்கள் ஹாஜ்புத் படைகள்ல திறமையான குருலா படை வீரர்களா இருந்தாங்க. 16 நூற்றாண்டுல ஹாஜ்புத்துகளுக்கும் முகலாயர்களுக்கும் ஒரு பெரிய போர் நடந்தது. மிகப்பெரிய படையோட போர் நடத்த வந்த ஹாஜ்புத் மன்னனை மிகச்சிறிய படைகளை கொண்ட முகலாய மன்னன் தன்னோட நவீன போர் யுக்திகளோட கடுமையா இருந்தான். வீரர்களுக்கு போருக்கு முன்னாடி பாவல் என்ற சாமியை கும்பிட்டு போனான். வெற்றியும் உயிர் சேதமும் இல்லாம வருவோம்னு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்காக பூஜையும் நடந்துச்சு. ஆனா போர்ல ஹாஜ்புத்கள் தோத்து ஏராளமான வீரர்கள் இறந்து போனாங்க. ஹாஜ்புத் சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சு. போருக்கு முன்னாடி நடந்த பூஜையில ஹவேரியாக்கள் போர்க்கடவுளான பாவுலிய பசுரத்தால மாசுபடுத்திட்டாங்கன்னு, அவங்க பண்ண பாவம் தான் தோல்விக்கு காரணம்னு அவங்கள ஊரை விட்டு காட்டுக்குள்ள துரத்திட்டாங்கன்னு.
ராஜ்புத் சாம்ராஜ்யம் தோத்த பிறகு அதுல குருலா படையா இருந்த ஹவேரியாக்களுக்கு வேலை போயும் முகலாயர் படை கொண்டுருங்கிற உயிர் பயத்திலையும் காட்டுக்குள்ள மறைஞ்சும் வேட்டையாடியும் திருடர்களாகவும் வாழ்ந்தாங்கன்னு கதைகள் இருக்கு. ஹவேரியாக்கள் பல தலைமுறைகளா வேட்டையர்களா காட்டுக்குள்ள வாழ்ந்து வந்தாங்க. 80களில் வேட்டையாடுறதுக்கு அரசாங்கம் தடை விதிச்சதால சர்வைவல்காக மறுபடியும் ஊருக்குள்ள வர அங்க மரியாதையும் வேலையும் இல்லாம வாழ்க்கை கஷ்டமானதா இருந்திருக்கு. அதனால சில பேர் மட்டும் வேட்டைக்கு திரும்பினாங்க. ஆனா இந்த முறை மனுஷ வேட்டை பரவாயில்லையே. எங்க ஊர் போலீஸ்க்கே இதெல்லாம் தெரியாது. ஆனா சார், அவனுங்க ஒரே இடத்துல இருக்க மாட்டானுங்க, ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருப்பானுங்க. அவனுங்களை தேடி கண்டுபிடிக்கணும்னா நிறைய செலவாகுமே. ஏக் இன்ஃபர்மேஷன் 50,000. 50,000? ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கா? நிஜமாவா? என்கிட்ட ஜோக் அடிக்கலையே. ஓகே சார். சார், அப்புறம் இனிமே என்ன நேர்ல பார்க்க வராதீங்க. ஊர்ல யாருக்காவது தெரிஞ்சா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் பாக்க சப்ளை பண்ற ஆளுங்க மூலமா விசாரிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் இருந்தா ஹவேலி வாசல்ல இருக்கிற என் வீடா கடை ஆள் பச்சை கலர்ல தலப்பா கட்டிடுவான். தினமும் பச்சை கலர் டர்பனுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு பக்கம் பண்டிட்டு ஆளுங்க உழவு பார்க்க, இன்னொரு பக்கம் நாங்கள் ரோட் சைட் டென்ட், ரயில்வே பிளாட்ஃபார்ம் ஒரு இடம் விடாமல் அலசணும். பல மாதம் வீட்டுக்கு கூட போகாமல் பனே சிங் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு ஸ்டேட் ஸ்டேட்டாக அலைஞ்சு நார்த் இந்தியா பூரா தேட ஆரம்பித்தோம். குளிர் வெயில் தூசின்னு பார்க்காம அலைஞ்சிட்டு கிடைச்ச இடத்துல தூங்கணும். இந்த கேங்கால் இன்னொரு உயிர் போயிடக்கூடாதுங்கிற பயம், இவங்களை எப்படியாவது பிடிச்சிடணுங்கிற வெறி, இதெல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தியை கொடுத்துச்சு. நார்த்தில் இருக்கிற சாப்பாடு செட் ஆகாம, பணமும் பத்தாம, வண்டியில பாத்திரங்களை கட்டிக்கிட்டு போற இடங்கள்ல நேரம் கிடைக்கும் போது சமைச்சு சாப்பிட்டோம். சார், செம்ம டேஸ்ட் சார். உங்க வைஃப் கொடுத்து வச்சவங்க சார். ஓ சாத்தியே, ஓ சாத்தியே, நெஞ்சே உன் காதல் குரல் கேட்குது, உயிர் தாண்டி உடல் காற்றில் போகுது. ராசாத்தியே, ராசாத்தியே, அந்த என் தீண்டும் விரல் கேட்குது, மை காதல் கூடத்தினை மூட்டுது, எண்ணத்தில் ஒன்று காட்சியாய் மாற்றினேன். என்னை என்னை நான் திட்டுவதா, வார்த்தையிலாயிரம் மௌனங்கள் சேர்க்கின்றேன், மௌனத்தை மௌனமே மாற்றிடுமா? என்ன பார்க்க போதில் நீங்க சங்கடப்பட வேண்டாம், அனுப்பிடுங்க சார். பேப்பர்ல இருக்கிற ஆளை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். அரம் சிங், வயசு 55, பனே சிங்கோட பெரியப்பா, இந்த கேங்கோட ஆர்கனைசர், விஏஓ வேலை செய்யறான். இங்க பட்டுவாரின்னு சொல்றாங்க. அவங்க ஜாதியிலேயே படிச்ச ஒரே ஆள். அந்த கேங்கோட செய்திகளை ரகசியமா பரிமாறிக்கிறது, அவங்களுக்குள்ள வர பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது, கோர்ட் கேஸ் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றது, அவங்க கொள்ளடிச்சிட்டு வர நகைகளை பணமா மாத்துறது, எல்லாமே இவன் தான். இவனை தூக்கிட்டா தப்பிச்சு போன பனே சிங், அந்த கேங், அந்த கேங் லீடர் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். லோக்கல் போலீஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால
ஊருக்குள்ள தைரியமா சுத்திட்டு இருக்கான். டெய்லி பரத்பூர் வில்லேஜ் மார்க்கெட்டுக்கு வட்டி வசூல் பண்ண வர்றான். யாருக்கும் தெரியாம அங்கதான் அவனை தூக்க போறோம். இதுக்கு பனேசிங் ஊரே பரவாயில்ல, எல்லா ரவுடி பசங்க மார்க்கெட்ல தான் இருப்பாங்க. சிக்கினங்க. முதல்ல நம்ம வண்டி நம்பர் பிளேட் லோக்கல் நம்பரா மாத்துங்க. காலைல மார்க்கெட்ல கூட்டம் அதிகமா இருக்கும். நாம அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும் போது கூட்டம் சேர்ந்தாலோ இல்ல அக்யூஸ் அலர்ட் ஆனாலோ ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடும். அங்க அரெஸ்ட் நடக்க போது நடந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியக்கூடாது. பிளான் என்னன்னு சொல்றேன், இன்னொரு ஃபெயிலியர் நடக்கவே கூடாது. சந்து சேது கவர் தூக்குங்க. இப்ப வைங்க அவன் வாயில வாழப்பழத்த. இனிமே நீங்க எது சொன்னாலும் பண்றேன் சார், ஆனா ஓட பத்திரம் சொல்லாதீங்க. ஹரம்சிங்க சென்னை கூட்டி போறதுக்கு டிரான்சிட் வாரண்ட் அரேஞ்ச் பண்ணுங்க. கடந்த 10 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த கொள்ளை கும்பலின் ஒருங்கிணைப்பாளர் ஹரம்சிங் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பல மாநில போலீஸ் அதிகாரிகளும் டிஎஸ்பி தீரனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விரைவில் கூட்டத் தலைவன் பிடிபடுவான் என டிஎஸ்பி தீரன் தெரிவித்துள்ளார். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என தெரிகிறது. மூட்டை பூச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்த 30 செகண்ட் வாயை திறப்பான் பாருங்க. பேச ஆரம்பிப்பாரு. என்ன அப்படி இருக்கான்? எவ்வளவு அடிச்சாலும் வாயை திறக்கல. நான் பேரு நான் அப்பாவின் டார்ச்சர் பண்றேன். பதினஞ்சு நாளா ஒரு வயசான அடிச்சும் அவன் பேசலங்கிறது
எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களோட வலி தாங்குற சக்தியும் காட்டி கொடுக்கவே கூடாதுங்கிற கொள்கையும் எங்களால பிரேக் பண்ணவே முடியல. ரிமாண்ட் டைம் முடிஞ்சு மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் பண்ண ட்ரை பண்ணோம். கூச்சமா இல்லை உங்களுக்கு? ஒரு வயசான ஆளை கூட்டிட்டு வந்து இத்தனை குழப்பத்துக்கு இவன் தான் காரணங்கிறீங்க. அடுத்த ட்ரிப் கரெக்டான எவிடன்ஸ் கொண்டு வரலன்னா ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன். பலே பைசா கேட்கலாம். சுக்ரியா சார், அகலி பார் ஜாமீன் ஜரூர் கேட்கலாம். அச்சா ஸ்ரீ கேனா ஜி, குஷல் மங்கள் ஹேனா? சோ பனே சிங் தப்பிச்சிட்டான், அதனால அவனை பிடிக்க முடியாது. கேங் லீடர் யாருன்னு தெரியாது, அதனால அவனையும் பிடிக்க முடியாது. கேங் இந்தியாவில எந்த மூலையில இருக்காங்கன்னு தெரியாது, அதனால எந்த போலீஸாலையும் அவங்களை பிடிக்க முடியாது. சாட்சியும் இல்ல, அதனால அரெஸ்ட் பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது. ஹரம் சிங்க்கு ஜாமீனும் கிடைச்சிடும், கேஸும் முடிஞ்சிடும். சூப்பர் சார். ஒரு ஒன் வீக் ஹியூமன் ரைட் சம்மனிய அப்பா அவங்கள பொறுமைப்படுத்துறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. வாய் மட்டும் பேசுற, போயா போய் ஆபரேஷனை வித்ரா பண்ணிட்டு இனிமே வரக்கூடாதுன்னு சமாதானம் பேசி ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்து எம்எல்ஏ கொலைகாரிகள் கைது பேப்பருக்கு நியூஸ் கொடுத்து கேஸ் முடிக்கிற வழிய பாரியா. ஓகே சார், பண்ணிக்கிறேன். புரியா சார், கொஞ்சம் என்ன லீரன் சமாதானம் பேச பிடிக்காமே வாழ்த்துக்கள். கங்கணா ஜனக் ஜனக் சாஜனா மடக் மடக் மல்லனா சடக் சடக் சாமுனா
பதிக்கவே மாட்டீங்களா? ரவுடி மாதிரி கடத்திருக்கீங்க, இன்னசென்ஸ் ஃப்ரேம் பண்றதே போலீஸோட வேலையா போச்சு. இந்த ஃபைல படிச்சிட்டு என்ன முடிவு எடுங்க. இங்க வைங்க. அவாரியஸ் கிட்ட சமாதானம் பேசிட்டு ஹியூமன் ரைட்ஸ் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ சார், ரூபாஸ் செக் போஸ்ட் பீடா கடைக்கு உடனே போங்க. ரூபாஸ் செக் போஸ்ட் சூப்பர், உடனே வர. நசீர் சார், நம்ம டீம் ரூபாஸ் செக் போஸ்ட் வர சொல்லுங்க. ஓகே சார். ஒரு சமாதானம் பேசிட்டு வந்து ஹலோ, நம்ம டீம்ல இருந்து ஒரு அஞ்சாறு பேரை கூப்பிட்டு இமிடியேட்டா. சத்யா, நாளைக்கு ஹரம் சிங்க கோர்ட்டு கூட்டிட்டு போகும்போது சார் தப்பாயிடுறதே, என்ன ஆனாலும் சரி தைரியமா பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். போலீஸ் சமாதானம் பேச வந்துட்டு இருக்கு, ரெண்டு பேர் சரண்டர் ஆயிட்டா கேஸ முடிச்சிடலாம். யோ முத்து பாண்டி, அந்த ஹிந்திக்கார ஜாமீன்ல ரிலீஸ் ஆகி போயிருவான், வரும்போது வேற கேஸ் ரிமாண்டர் அக்யூசன்ல கூட்டு வந்துருக்கு. ஓவர். கேஸ் இப்படி சமாதானத்தில் முடியும் நினைக்கவே இல்லை சார். விடுங்க, இந்த ஊர்ல ஒரு ஸ்பெஷல் பீடா இருக்கான், வெறும் வீட்டில் போட்டா நல்லதான். வாங்க போகுது. என்ன சார் வாங்க, ஸ்பெஷல் பீடா ஆகையா? என்னடா சமாதான பேச வந்த மாதிரி தெரியலே. Thank you.
சமாதானம் பேச இன்னும் வரல. சமாதானம் பேச வரலையான்னு கேக்குறாங்க சார். பேசியாச்சும் சொல்லிடுறேன் சார். மதுரா சிங்க பனே சிங்க தூக்கிட்டாங்க. அருள் வண்டிய திருப்பு. என்ன அடிக்கு வாடா கல் எடுத்து கொடுக்குறேன். இவன் உங்க எல்லாரையும் அடிச்சுட்டான் அதானே? இதே விலைய போச்சு. பனீசன் கண்டிப்பா வாய் திறக்குமா? சீக்கிரமா ஜாமீன்ல எடுத்துறேன். நீங்க கவலை பாருங்க. அந்த மத்ராசி ஆபத்தானவன், புத்திசாலியா இருக்கான். எப்படி கரெக்டா தூக்குறான்? எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது. என்னன்னு விசாரி. ஜி பாய்ஸ், விசாரிச்சுட்டு குருசிகர் மலைக்குள்ள இருப்ப, அங்க வந்து பாரு. அப்பா எப்பப்பா வருவீங்க? அங்க ஒரு வேலையா வந்திருக்கா? நீ ஒழுங்க சார். பனேசிங் டார்ச்சர் ரூம் ரெடி சார். பனேசிங் டார்ச்சர் எல்லாம் பண்ணவனா சத்யா? ஏ சார், அடிச்சா மட்டும் மே பேக்கு நாம்பா, மே குச்சு நீ ஜாந்தாம்பா. சும்மா ஒரு பிரசன்ஸ் டைலமா கேம் ஆடுவோம். டைனமோ சார்? சரி அது வேண்டாம். கேம்ல நீங்க நல்ல போலீஸா கெட்ட போலீஸா? டெஃபினட்லி கெட்ட போலீஸ் சார். என்ன ஹரம் சிங் ஜி காணா? ஆச்சு சார். ஏய், உங்க குரூப்ல படிக்க தெரிஞ்சாலா இருக்கீங்களா? பத்தாவது பா பிஏவா இருக்கேனா? வாட் நியூஸ்? தினேஷ் ஆச்சரியா மேட்டர் ஆர் குல்மன் ஜிட்டா கியார் பாத்தீங்களா? இந்த காலத்து பொண்ணுங்க சரியில்லன்னு ஃபீல் பண்றாப்ல. படிக்க மட்டும் தான் தெரியுமா, எழுதுவியா? லாயா திகாதா லிக்கே. எங்க எழுதி காட்டு பாப்போம். ஹரம் சிங் நீ பண்ண கொலை கொள்ளை எல்லாத்தையும் எழுதி கொடுத்து அப்ரூவ் ஆயிட்டா, அதை வச்சுதான் உன்னையே அரெஸ்ட் பண்ணும். நம்பலன்னா நீ ஹரம் சிங் கொடுத்த நகைங்க செக் பண்ணி. எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல போதும். 96 அப்புறமா 4 வருஷம் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வரலன்னு சொல்லு. பணம் தரேன், இந்த நாயங்களையும் உனக்கே கொடுத்துறேன். இல்ல சத்யா, ஆப் லோக் 4 சால் சே தமிழ்நாடு என்கவுண்டர் மே மரேகா. आगरा से डकैती करके भागे तो सिकंदरा चेक पोस्ट में मुठभेड़ हुई पुलिस से, गोलियां चली, वहां से जान बचा के भागे, फिर से पुलिस ने पकड़ लिया साहब।
பாய். தொழில் பண்ணிட்டு போகும்போது செக் போஸ்ட் மடக்கி யூபி சிக்கந்திரா போலீஸ் 3 வருஷம் உள்ள வச்சிருக்காங்க சார். கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ஜாமீன் வாங்கி எஸ்கேப் ஆகி மறுபடியும் தொழிலுக்கு வந்துட்டான் சார். கேங் லீடர் யாரா சொல்ற? அதான் சொல்லிட்டானே சத்யா, நம்ம டீம் சிக்கந்திரா அனுப்பி இவங்க அரசாணை ஃபைல் எடுத்து பார்க்க சொல்ல, மொத்த டீடைலும் அதுக்குள்ள இருக்கும். மகனே, நீ எப்போ அரைச்சாங்க? நீ தான் தெளிவா எழுதி போட்டு கொடுத்துட்டியே. நான் எழுதி கொடுத்தேனா? அடே, நான் கிசி சண்டா எழுதி கொடுத்தேன். கிசு கிசுவா? இதுக்குதான் படிங்கடா படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா அருமைகிட்ட முண்டங்களா? அப்ப நகை கேசா மே பேகுனா சார். சிக்கந்திரால அரெஸ்ட் ஆன மொத்த கேங்கோட லிஸ்ட் கிடைச்சது. அக்யூஸ்ட் 1 ஓம்வீர் சிங் அலை சோமா, கேங் லீடர் ஹரியானா. 13 லாரி வச்சு டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்கான். லோடு எடுத்துக்கிட்டு இந்தியா ஃபுல்லா வரும்போதும் போகும்போதும் கொலா கொல்ல பண்ணிக்கிட்டு இருக்கான். A2 காளி டோர் பிரேக்கர் ஹரியானா, A3 போரா ரூட் எக்ஸ்பர்ட் யூபி, A4 பனே சிங் லாக் ஓபனர் ராஜஸ்தான், A5 அரம் சிங் ஆர்கனைசர் ராஜஸ்தான், A6 தராச்சந்த் வெபன் ஹேண்ட்லிங் யூபி, A7 முபின் வெபன் ஹேண்ட்லிங் MP, A8 குலாம் டிரைவர் மகாராஷ்டிரா, A9 ருகேஷ் சிங் டிரைவர் பஞ்சாப், A10 சங்குரி ஓமா சிஸ்டர் ஸ்பை ராஜஸ்தான், A11 ஆந்தோ ஸ்பை ராஜஸ்தான், A12 மங்கேலால் ஸ்பை ஹரியானா, A13 குண்டுமால் சிங் ஸ்னாச்சர் ஹரியானா, A14 ஹீனா ஓமாஸ் தேர்ட் வைஃப் பூட்டி டிஸ்போசல் ஹரியானா, A15 குராக் சிங் ஸ்னாச்சர் ஹரியானா, A16 ராஜீவ் சிங் ஓமா சனில்லா ஸ்கூல் டீச்சரா வேலை செய்யறான் பூட்டி டிஸ்போசல் பஞ்சாப், A17 டோலா ஸ்னாச்சர் MP. இது இந்தியா ஃபுல்லா அவங்க கைரேகைகள் ஒத்து போற மொத்த கேஸோட லிஸ்ட். சூப்பர் யா சூப்பர், கலக்கிட்ட தூக்கியா மொத்த பெரியா. கவனம் பாருங்க சார், ஆள் நடமாட தெரிஞ்சா தமிச்சு பாருங்க. கிட்ட வந்து கணக்கு சார். நிறைய நகை இருந்துச்சு, கழுத்திலே எவ்வளவு இருந்தா வீட்டுல எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சோம். கொண்டாட்டிக்கிட்ட நிறைய நகை போடாதே, ஆபத்துன்னா எப்படியும் போற உசுறு தானே, நகைக்காக போனா தப்பு இல்லன்றா சார். எங்க டீம் தொடர்ச்சி அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு நாங்க எதிர்பார்க்காத ஒன்று ஓமா பண்ண ஆரம்பிச்சோம். இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்கன்னு சந்தேகப்பட்ட எல்லா ஆட்களையும் கொல்ல ஆரம்பிச்சோம். எங்களோட மெயின் இன்ஃபார்மர் பண்டிட் உயிருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி போனோம். ஓமா மாதிரியான நார்த் இந்தியன் கேங்ஸுக்கு தமிழ்நாடு போலீஸ் மேல பயத்தை உண்டாக்க நாங்க ஒரு அதிரடி முடிவு எடுத்தோம்.
அங்க என்கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓமா பயந்து இடத்த மாத்திக்கிட்டே இருந்தான். இந்த ட்ரைப்ஸ் டார்ச்சர் பண்றான்னு கோர்ட்ல கேஸ் போடுவியோ ஹியூமன் ரைட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த மத்ராஸ் இங்க இருந்து போயிடும். மங்கேலால் எல்லா ஸ்டேட் போலீஸும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க உதவியோட ஓமா கேங் கொள்ளையடிச்சிட்டு போன சொத்துக்களை பறிமுதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓமாதான் கேங் லீடர்னு தெரிஞ்சு அவனை தேட ஆரம்பிச்சு 15 மாசம் ஆச்சு. என் பிரியாவை பிரிஞ்சு 15 மாசம் ஆச்சு. கோமால இருக்கிற பிரியா கூட இருக்க முடியலங்கிற குற்றுணர்ச்சி வரும்போதெல்லாம் இந்த வேலையை தூக்கி போட்டு போயிடலான்னு தோணும். அப்படி தோணும் போதெல்லாம் என் வாழ்க்கையில இழந்துட்டேன். பிரியா கூட இருந்த சந்தோஷமான தருணங்கள் வந்து போகும். இந்த மாதிரி எத்தனை குடும்பங்களோட சந்தோஷங்களும் கனவுகளும் ஓமாவால் அழிஞ்சு போயிருக்கும். ஓமா, நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன். மதராஸ் போலீஸ் 6 பேரை அரெஸ்ட் பண்ணி 2 பேரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. 8 லாரியை சீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம போலீஸ் விசாரிச்சும் அவனுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறான், எப்படி அவன் அரெஸ்ட் பண்றான்னு கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த மதராசி நிதானமா நின்னு வேட்டையாடிக்கிட்டு இருக்கோம். நாம ஓடுறத நிறுத்தணும். நாம பலியாக போற ஆடா இல்ல பலி கேட்க போற ஓனாயான்னு முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனியும் ஓடனா நாம வேட்டைக்காரங்க இல்ல வேட்டையாடப்படுறவங்கள மாறிடுவோம். நான் தைய தமிழ ரயில்வே ஸ்டேஷன் வழியா தப்பிக்க போறேன்னு தகவல் கூட அந்த மதராசி உடம்பு கூட யாருக்கும் கிடைக்க கூடாது. அடிச்சு ஆரவழி கழுகுகளுக்கு இறையா போட்டுறேன். இனி எந்த ஸ்டேட் போலீஸுக்கும் நம்மளை தேடி வரணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. அமீரா ரயில்வே ஸ்டேஷன் வழியா ஓமா தப்பிக்க போறான்னு மதராஸ் போலீஸ்க்கு எப்படியாவது தகவல் கொடு சார். சொல்லுங்க மாமா. சீரியஸ்ன்றாங்க, ஆபரேஷன் பண்ணுன்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. நீங்க வரீங்களா? பிரியாவை பார்க்க போறதா இல்ல ஓமாவை பிடிக்க போறதான்னு யோசிச்சு அந்த நொடியில் ஓமாவை தேடி கிளம்பன. ஏன் பிரியா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். Take positions. Taken sir. Taken sir. Taken sir. Position set sir. Oma gang in the world sir. Boys alert alert. Train varudhu. இறங்குறாலையும் செக் பண்ணுங்க, ஏறாலையும் செக் பண்ணுங்க. ஓகே சார். ஓமா இல்ல சார். இல்ல சார், அவன் ஏற்கனவே ட்ரெயின்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி தேடுங்க. ஆனியசி கோச்சர் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஏய் ஆ நமஸ்தே ஜார.
जाओ जल्दी है। सर तो कुछ नहीं लिया नहीं थोड़ा जगह छोड़ो इतना पक्का मुड़ ले ओके ओके अजी तो चेक பண்ணீங்களா தேடிட்டோம் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இல்ல சார் ராங் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி வண்டியன் பாதியில நிக்குது லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல யாரோ ஏறறாங்க யாரும் பாருங்க யாரும் பாருங்க இது பாக்கறேன் சார் போ 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 நசீர் இமிடியட் யாரோ செக் பண்ணி சொல்றது வந்துட்டே இருக்கு சார் அங்க தான் போயிட்டு இருக்கோம் ஆ வண்டி கிளம்பி இருக்கு ஏறுங்க ஏறுங்க வண்டி கிளம்பி இருக்கு நசீர் ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு நான் 10 படி தள்ளி ஏறேன் செக் பண்ணீங்களா சார் போமா கேஸ் சார் சீக்கிரம் வாங்க நான் 2 படி தள்ளிதான் இருக்கேன் அவன் எப்படியாவது ஹோல்ட் பண்ணுங்க நான் சீக்கிரம் வந்துறேன் இந்த பக்கம் ஆடு மேய்க்கிறவங்க தங்கி இருக்கிற ஒரு கிராமம் இருக்கும் சார் அதுக்கப்புறம் வறண்ட பூமியும் மலைகளும் தானா சார் கிட்ன கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர் பாய்ஸ் கிளம்பலாம் ஓமா ஓல ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது ஃபாலோ பண்ண பிடிச்சிடலாம் எல்லாரும் அலர்ட்டா இருங்க கீப் சர்ச்சிங் இன்னும் கிட்ன கிலோமீட்டர் பையா அவனுக்கு புரியலையா எனக்கு புரியலையான்னு தெரியலையா சார் இன்னும் எவ்வளவு தூரம் சார் போகணும் கேட்டு சொல்லுங்களேன் அவனை கேட்காத நானே சொல்றேன் வாங்க வாங்க வா வா சீக்கிரம் ஓடு ஓடு கண்டிப்பா தண்ணி இருக்கு ஓடு
ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க? ஏதோ ஒரு தைரியத்துல டீமை கூட்டிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ரெக்கி பண்ணிடலாம் வாங்க. ஊருக்குள்ள இருக்கிற என்ட்ரி எக்ஸிட்லாம் பார்த்து வச்சுக்கலாம். எஸ் சார், இதை கோஸ்ட் வில்லேஜ் சொல்றாங்க சார். இங்க ஆடு மேய்க்கிற 4-5 ஃபேமிலி மட்டும் தான் தங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட தான் நைட் சாப்பாட்டுக்கு சொல்லியிருக்கேன் சார். ஓகே, நைட் இங்கே தங்கிட்டு காலைல தேடும். எஸ் சார். பிளான் பண்ண மாதிரி ஊருக்குள்ள வந்துட்டானுங்க. இப்பவே அட்டாக் பண்ணி மொத்த பெரிய தூக்கிடலாம். வேண்டாம், காத்திருப்போம். வேட்டைக்காரனுக்கு பொறுமை முக்கியம். சாம்பல் ஓநாய்கள் நமக்கு எப்போ எப்படி வேட்டையாடணும்னு கத்து கொடுத்துருக்கு. நாங்க குதிரையில போய் பவுடர் பாம்பு அடிச்சு அவங்களை கரைச்சு விடுறோம். நீங்க எல்லாம் மறைஞ்சிருந்து பயந்து ஓடி வர்றவங்களை துரத்து கொல்லுங்க. எப்படின்னா ஓநாய்ங்க வேட்டையாடுமே அதே மாதிரி. மறைந்திருந்து தாக்கும் முறைகள் ஒன்று விரட்ட மற்றவை. சத்யா கமேன், மதுரை தூக்கிட்டாங்க சார். ரிலாக்ஸ் சத்யா. ஓனாயோட ட்ராப் டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. அதை நமக்கு சாதகமாக்கிக்கணும். என்ன பண்ணணும் சார்? இருக்கிற இடத்துல இருந்து கோபுரம் தெரியுதா? தெரியுது சார். குதிங்க, அதை நோக்கி ஓடி வாங்க. Thank you.
சார். ரைட்ல திரும்பு. ஒருத்த வரட்டா சார். என்ன முடிவா? Ha ha ha!
சாரி டு டிஸ்டர்ப் யூ சார். உங்களை ஒரே ஒரு தடவை பார்க்கணும் சார். ப்ளீஸ் சார், சண்டே வாங்க. தேங்க்யூ சார். இந்த சேரை மாத்துங்கன்னு 2 மாசமா சொல்றேன். ஃபைல் போட்டிருக்கு சார். ஏன் சார் இவ்வளவு பெரிய கேஸ் டீல் பண்ணுற இப்படி ஒரு டம்மி போஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்க? டிபார்ட்மெண்ட்ல நியாயமா இருந்தா இப்படி சில பரிசுகள் கிடைக்கும். சாருக்கு அடிக்கடி கிடைக்கும். இன்னைக்கு ஹைவே மாறிடுச்சு, கிரிமினல்ஸ் பிடிக்கிற டெக்னாலஜியும் வளர்ந்துருச்சு. ஆனா அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க உயிருக்கு கொடுத்த அதே மரியாதைய காமன் மேனுக்கும் கொடுத்திருந்தா இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இது டிபார்ட்மெண்டோட தப்பா, அதை வழி நடத்துற அதிகாரத்தோட தப்பா, அதிகாரத்துக்கு கொண்டு வந்த மக்களோட தப்பான்ற கேள்விகள் நிறைஞ்ச பெரிய டாபிக். இதுக்கு பதில் தெரியற வரைக்கும் குற்றங்களும் அப்பாவி மக்களோட சாவும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். தி இன்னசென்ட் பீப்புள் வில் டை அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் ஃபார் எவர். சார். சத்யா, ஏ குட்டி லயன், ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? வாங்க பிரதர். வேண்டாம் சார், உங்களை நேரில் பார்த்து ஒரு சல்யூட் பண்ணு தோணுது சார். யூ ஆர் ரியலி கிரேட் சார். நேர்மையாக பணியாற்றி வரும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களின் சல்யூட்கள். இத்திரைப்படத்தை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்தியா முழுவதும் இக்கொள்ளை கும்பல் மீது வழக்குகள் இருந்து தமிழ்நாடு போலீஸ் மட்டுமே 1.5 வருடம் கடுமையாக போராடி 13 பேரை கைது செய்து 2 என்கவுண்டர் செய்தனர். 1995 முதல் 2005 வரை நடைபெற்ற 45 மேற்பட்ட இக்கொள்ளை சம்பவங்களில் 18 இறந்து 63 தங்களின் அன்றாட வாழ்க்கையை இழந்தார்கள். அரிதினும் அரிதான வழக்காக கருதிய நீதிபதி 4 தூக்கும் மற்றவர்களுக்கு ஆயுள் மற்றும் கடுங்காவல் தண்டனைகளை வழங்கினார். மேல்முறையீட்டில் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டு ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. முக்கிய குற்றவாளி ஓமா என்கிற ஓம் பிரகாஷ் சிறையிலேயே மரணமடைந்தான். வழக்கு இன்னமும் நடைபெற்று வருகிறது. தமிழக காவல்துறையின் அதிரடி நடவடிக்கைகளுக்கு பிறகு இதுவரை இதுபோன்ற கொள்ளை சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறவில்லை. இவ்வழக்கில் கடினமாக உழைத்த அதிகாரிகளுக்கு எந்த விருதும் பதவி உயர்வும் வழங்கப்படவில்லை. சின்னத்தில் மட்டும் சிங்கங்கள் இல்லை.